சாம்பாரு ரசம் காரக்குழம்பு என்னம்மா இன்னைக்கு சைவம் தானா? டேய் இன்னைக்கு சனிக்கிழமைடா, நேத்து நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு சைவமான்னு கேக்குறேன் பாரு. இவனுக்கு எங்கம்மா நாலு கிழமை தெரிய போகுது? ஏன்னே கவலைப்படுற, நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கு என்ன வேணும், ஆடு வேணுமா கோழி வேணுமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க எதை போட்டாலும் கண்ணை மூடிட்டு சாப்பிடுவேன். ஆமா உண்மையதான் சொல்றேன், எதை போட்டாலும் திம்பா. அதான் எனக்கு தெரியுமே. வணக்கம், முக்கிய செய்திகள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாகரீக மோகத்தின் காரணமாக கல்லூரி மாணவ மாணவிகளிடையே போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. நேற்று சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் சிலர் அதிகமான போதை மருந்து உட்கொண்டதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு சிலர் உயிரிழந்தும் ஒரு சிலர் உயிருக்கு போராடிய நிலையிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மிகவும் கவலையுடன் மருத்துவமனையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட போதை மருந்துகளை விற்பனை செய்பவர்கள் யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. மேலும் இது பற்றி தீவிர விசாரணையும் தேடலும் துவங்கியுள்ளது. நாடெங்கிலும் போதை மருந்து விற்கும் ஆசாமிகளை கண்டுபிடித்து அவர்களை அடியோடு அழித்திட காவல்துறை முடக்கி விடப்பட்டுள்ளது. படவாதிகளா இப்படி பண்றானுங்களே, இவனுங்கள்லாம் நல்லா இருப்பானுங்களா? உருப்படவே மாட்டானுங்க. இவனுங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஐயோ பெட்டி சாச்சா மாதிரி குழந்தைங்கள்லாம் நெடுஞ்சாங்கடையா கிடக்குதுங்களே. இதுங்களெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு பெத்தவங்க எவ்வளவு ரத்தம் செஞ்சிருப்பாங்க. இந்த கன்றாவி மருந்த விக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு தூக்கல போடணும். இவனுங்கள ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருப்பானுங்க. இவனுங்கள்லாம் நல்லா இருப்பானுங்களா இல்ல அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? அண்ணே ஏன்னு சாப்பிட மறந்துட்டேன். இல்ல ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ ஏ சம்பத், சொல்லு திரு. நாளைக்கு யாரும் ஃபேக்டரிக்கு வரவேணா? ஏன் என்னன்னு கேள்விலாம் கேட்காதடா, நான் சொல்றத மட்டும் செய். ரெண்டு நாள் பசங்க லீவ் போடுது, நான் நேர்ல வந்து சொல்றேன் சரியா? ஓகே திரு. ஹாய் ஹலோ ஸ்வேதா, கம்மிங் சாட்டர்டே டிஸ்கோத்து போலாமா? ஹலோ நான் ஆல்ரெடி புக்டு. அனிதா நீயாவது வரியா? நான் வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்டா? டக்கல் ட்ரை பண்ணிட்டா? ட்ரை பண்ணு. அங்க வர, எந்த கவலையும் இல்லாம கன்ஃபார்ம் ஆன பரத்துல ஜாலியா டிராவல் பண்றான். நீ போ சொல்ல. என்னடா திரு என்ன நடந்துச்சு? இப்படி போட்டு என்னடா நடக்கணும்? நம்ம சுத்தி என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? சும்மா ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து உட்காராச்சு பார், அது நான் செஞ்சு தப்பு. கூட்டு போ, போகடா. டேய் சம்பத், என்னடா நடக்குது? டிவி நியூஸ்ல போதை மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போனதா சொல்றாங்க. அதான் திரு எனக்கு ஒண்ணும் புரியல. சரக்குலாம் செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன். ஆறு மாசமா இதே சரக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தப்பு எங்க நடந்துச்சுன்னு தெரியல. இது நம்ம ஏரியால ஓட சரக்குண்ணே. ஆனா நம்ம சரக்கு கிடையாதுண்ணே, கிங்கோட ஆளுக்கு தானே சேல்ஸ் பண்ணிருக்காங்க. என்னடா நம்ம பேரை கெடுக்கிறக்காண்டி அவங்க பிளான் பண்ணிருக்காங்கண்ணே. ஏய் சீட்டா போடுறா. இந்தா. ஏய் உனக்கு தானே சொல்லணுமா? விடமாட்டிய. என்ன
அங்கதான்